ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசி அல்வா. இந்த ஜவ்வரிசியில பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. சோ வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலரா எடுத்துட்டு வரலாம். நம்ம எலும்புகளுக்கு வலுவூட்டும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், உடம்புக்கு குளிர்ச்சியே தரும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க ஜவ்வரிசி அல்வாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நைலான் ஜவ்வரிசி சின்னது 1 கப், சர்க்கரை 3/4 கப், முந்திரி 6, திராட்சை 6 கட் பண்ணி வச்சிருக்கோம், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 1/2 டீஸ்பூன், ஆரஞ்சு கேசரி பவுடர் 1 சிட்டிகை, நெய் 150 ml. இப்போ அடுப்ப பத்த வச்சு வாணலி வச்சிருக்கோம். இதுல ஜவ்வரிசியை போட்டு வறுத்துக்கலாம். இப்ப லேசா வறுபட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சத்தம் வரும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு கிறிஸ்டல் கலரா இருந்த ஜவ்வரிசி வெள்ளை கலரா மாறிடுச்சு. இத ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே வாணலில 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பாதி செவந்ததும் திராட்சையும் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்ப ரெண்டையும் வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே வாணலில ஜவ்வரிசி எந்த கப்ல அளந்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல கேசரி பவுடர் 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. சர்க்கரைய சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃபிளவர் மாவுல 1 டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கார்ன்ஃபிளவர் மாவை இதுல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு இருக்கு. நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்பப்ப கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் வந்து 100 ml அளவுக்கு ஊத்திருக்கோம். அல்வா ஒட்டாம வருது பாருங்க. இந்த பதத்துல நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கோம், அதுல இத ஊத்திரலாம். மேல முந்திரி திராட்சைய தூவி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுவையான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி அல்வா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.